உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த அற்புதமான நிகழ்வான எந்தையும் தாயும் என்கிற நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை தந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஒரு தமிழ் ஆசிரியராகவும் விளங்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய தாயையும் தந்தையையும் பற்றி உங்களிடம் சற்றே பேசலாம் என்று இருக்கிறேன். தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக சொல்வார்கள், அம்மா என்கிற வார்த்தை தமிழிலே மிக அற்புதமான வார்த்தை. ஆ என்பது உயிரெழுத்துக்களில் முதலெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்துக்களில் பத்தாவது எழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. அந்த ஆ என்கிற உயிரெழுத்து எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இன்னொரு உயிரை இந்த உலகத்திற்கு தரக்கூடியவள்தான் அம்மா. இம் என்கிற அந்த பத்தாவது மெய்யெழுத்து எதை குறிக்கிறது தெரியுமா? பத்து மாதம் நம்மை பத்திரமாக வயிற்றில் சுமக்கக்கூடியவள்தான் அம்மா. மா என்பது உயிர்மை எழுத்து, நாம் உயிரும் மெய்யுமாக இந்த உலகத்தில் உலவுவதற்கு காரணம் நம்முடைய அம்மா. அப்பா என்கிற சொல்லுக்கு என்ன பெருமை? அந்த இப் என்பது பதினோராவது மெய்யெழுத்து, பத்தோடு பதினொன்றாக நாம் இல்லாமல் இந்த உலகத்தில் தனியாக நிற்பதற்கு துணையாக இருக்கக்கூடியவர்தான் நம்முடைய தந்தை. என்னுடைய தந்தையார் ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர். தொழுப்பேடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் என்கிற சின்னஞ்சிறு கிராமத்தில் வீட்டில் கடைக்குட்டியாக பிறந்த எங்கள் அப்பா தன்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு கதையாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் பள்ளிக்கு போகிற போது அவங்க அப்பா என்ன செய்வாங்களோ, அந்த எட்டு முழ வேட்டியை ரெண்டாக கிழித்து எங்கள் பெரியப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கட்டிக்க கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்களாம். எங்கள் அம்மா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ரெஃபரல்ஸ் பள்ளியில் வந்து படித்தவங்க. எங்கள் தாத்தா இந்திய சீன யுத்தத்தில் பங்கேற்ற ஒரு இராணுவ வீரர். ரொம்ப தைரியமாக எங்கள் அம்மாவை வளர்த்ததா எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த இரண்டு பேரும் இணைந்து நாங்கள் மூணு பேர் எங்கள் வீட்டில், எனக்கும் என்னுடைய ரெண்டு தம்பிகளுக்கும் தைரியத்தையும் பாசத்தையும் அன்பையும் கண்டிப்பையும் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலையில இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் அப்படின்னா அது கொஞ்சம் கூட மிகையாகாது. எங்கள் அப்பா எப்போவுமே அவருடைய சிறு வயது கஷ்டங்களை எல்லாம் சொல்லி சொல்லி எங்களை வளர்ப்பார். அவர் படிக்க போகிறதுக்காக ஒரு ஏரிக்கரையின் மேலே நடந்து அவர் போக வேண்டிய அந்த நாட்களை எல்லாம் அவர் எப்போவுமே எங்களுக்கு நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா வைரமுத்து அவர்களுடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வரும். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், ஒளியோடு போராடினால்தான் ஒரு கல் சிலையாக முடியும், மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாக முடியும், விண்ணோடு போராடினால்தான் ஒரு நீர்த்துளி மழையாக முடியும், வாழ்க்கையோடு போராடினால்தான் நாம் வரலாறு படைக்க முடியும் என்கிற அற்புதமான கவிதைக்கு உதாரணம் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுடைய பெயர் சந்திரசேகரன். எங்கள் அப்பா வந்து ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது போயிருக்கேன். அவர் அந்த சைக்கிள் ஒன்று வச்சுருப்பார். இன்று வரை எங்கள் அப்பாட்ட நாங்கள் எல்லாம் இவ்வளோ வசதிக்கு வந்த பிறகும் கூட எங்கள் அப்பா ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்கிக்க விரும்பினதே இல்லை. அந்த ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ சைக்கிள் வச்சுருப்பார். அதை தொடச்சி தொடச்சி அந்த டைனமோலாம் அப்படி பளிச்சுன்னு மின்ற மாதிரி அதை எப்போவுமே வச்சுருப்பார். அந்த சுத்தத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான். அதில் அந்த முன்னாடி எங்கள் தம்பியை உட்கார வச்சுக்கிட்டு, பின்னாடி என்னை உட்கார வச்சுக்கிட்டு தொழுப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா கொட்டகைக்கு அவர் படம் பார்க்க அழைத்து போகிற அந்த நாட்களை எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப அழகாக ஒரு கவிஞர் கூட சொல்வார் இல்லையா,
அப்பாவின் தோள் மீது ஏறி சாமி பார்த்த போது தெரியவில்லை, இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோள் மீது ஏறிதான் நாம் சாமி பார்த்தோம் என்று. அதுதான் உண்மை. நான் வந்து 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் என்னுடைய கிராமத்தில் படித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய படிப்பு வந்து ஒரு நகரத்தில் தான் அமைய வேண்டும் என்பதற்காக எங்கள் அப்பா கொண்டு வந்து சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்தார், வன்னியர் சங்கம்ங்கிற ஒரு ஸ்கூலில். அதுக்கு பிறகு ராணி மேயம்மை ஸ்கூலில் என்னை சேர்த்துட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் 3 தேதிக்குள்ளே என்னை பார்க்க வருவார் எங்கள் அப்பா. இன்றைக்கும் எனக்கு கண்ணீரை வரவழைக்கிற ஒரு விஷயம், என்னுடைய வகுப்பறைக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு எங்கள் ஆசிரியர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்னை வெளியில் அழைச்சிட்டு வருவார். அங்கே இருக்கிற கேன்டீனில் விதவிதமாக ஏதாவது அங்கே வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி வெளியில் போகிறவர் திரும்ப அங்கேருந்து வருவார். வந்து 1 ரூபா 2 ரூபா அப்படி கையில் மறுபடியும் கொடுப்பார், திரும்பவும் போவார், திரும்பவும் வருவார். அவருக்கு என்னை விட்டு பிரியறதுக்கு மனசே இருக்காது. நான் நினைக்கிறது உண்டு, இன்றைக்கு நம்ம பல ஆயிரங்களை கையில் சம்பளமாக வாங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பா கொடுத்த அந்த 8 அணாவும் 4 அணாவும் தந்த மகிழ்ச்சியை இந்த ரூபாய் நோட்டுகள் எனக்கு அதிகமாக தந்ததில்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க பாசம். எங்கள் அம்மாவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தவங்க தான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டே நான் பார்த்ததில்லை. ஏம்மா நல்ல அற்புதமான சேலையெல்லாம் இருக்கு, எடுத்து கட்டிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வேலை பார்க்குறது இந்தலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வறுமை தான் வாழ்க்கை. நான் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு விதவிதமாக சேலை கட்டிக்கிட்டு நின்னா அந்த குழந்தைங்க வந்து ஏங்கி போயிடுவாங்க. நான் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த எளிமையை தான் எங்கள் அம்மா கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் எங்கள் அப்பாவை பற்றி சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, அலெக்சாண்டர் வந்து சொல்வாராம், மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு முறை எதிரி நாட்டோட சண்டை போடுறதுக்காக போயிருக்காரு. அங்கே போன உடனே அவருக்கு ஒரு பெரிய காய்ச்சல் வந்துருச்சு. அந்த காய்ச்சலுக்கு அவருடைய மருத்துவர்களாக எவ்வளோ மருந்து கொடுக்குறாங்க, சரியாகவே இல்லை. உடனே மாவீரன் அலெக்சாண்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது அந்த நாட்டு எதிரி நாட்டினுடைய மருத்துவர் வந்து மருந்து கொடுக்க வராரு. அப்போ அமைச்சர் வந்து ஒரு ஓலைச்சுவடியை கொண்டு வந்து ஓலை நறுக்க கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்தாராம். அதை வாங்கி இந்த கையில் வச்சுக்கிட்டே அந்த மருத்துவர் கொடுத்த மருந்தை குடிச்சிட்டு இதை அவர்கிட்ட நீட்டுறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்களை கொல்வதற்காக இந்த மருந்தில் விஷம் கலந்துருக்கிறாங்க எதிரி நாட்டு மருத்துவர்னு எழுதியிருக்கு. உடனே அந்த மருத்துவர் சொன்னாராம், இல்லை இல்லை நான் வந்து விஷம்லாம் கலக்கலை, இதை யாரோ தப்பாக சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய மருத்துவ தொழிலுக்கு நான் ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொன்ன உடனே மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னாரா, எனக்கு தெரியும், நான் வந்த உடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், நீங்கள் ஃபிலிப்னு சொன்னீங்க, ஃபிலிப் என்பது எங்கள் அப்பாவோட பேர், எங்கள் அப்பாவோட பேரை வச்சிருக்கிற ஒருத்தனால கூட இன்னொருத்தருக்கு எந்த துரோகத்தையும் நினைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே பொருத்தி பார்ப்பேன். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்வாங்க, அதாவது ஓடி ஒரு டம்ளர் பால் குடிக்கிறத விட உட்கார்ந்து உமிழ்நீர் குடி என்று சொல்வார். அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு சொல்லி பணம் தான் பெருசுன்னு அலையிற வாழ்க்கை நமக்கு வேணாம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பார். என்னுடைய மகள் எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து தான் என் மகள் எனக்கு பிறந்தா. என்னுடைய மகள் பிறக்கிறதுக்காக எங்கள் அப்பா எத்தனை கோவிலுக்கு போய் நேர்ந்துகிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது சொல்லி மாளாது. என் பொண்ணு பிறந்ததும் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். மெட்ராஸ்லேருந்து கல்பாக்கத்துக்கு எங்கள் அப்பா தினந்தோறும் கிளம்பி வருவார், 4:30 மணிக்கு எழுந்திருப்பார், வந்து என் மகளை பார்த்துட்டு திரும்ப 4:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிட்டத்தட்ட 4 வருஷம் என் மகளை வந்து அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்து கொடுத்த அந்த தகப்பனை என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் என்னால் ஒரு கடவுளாக தான் பார்க்க முடியும். அதனால தான் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று. அந்த 2 பேரையும் ஆலயமாகவும் மந்திரமாகவும் சொன்னது சாதாரண சொல் கிடையாது. எங்கள் அம்மாவை பற்றி நான் அதிகம் பேசலையே, நீங்கள் நினைக்கலாம் எங்கள் அம்மா மாதிரி ஒரு பொறுமைசாலியை பார்க்கவே முடியாது. மூத்த குழந்தையாக பிறந்த அவங்க சென்ட்ரபேஸில் படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க இங்கிலீஷில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாங்க.
ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை 16 வயசில் ஒரு கிராமத்தில் போய் அமைஞ்சது. அதுக்காக அவங்க வருத்தப்படல. அவங்க பிறந்ததுலேருந்து லைட்டு வெளிச்சத்தில் வாழ்ந்தவங்க தான். எங்கள் அப்பா இருந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு குண்டு பல்பு கூட கிடையாது. ஆனாலும் அந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும். எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, ஜஸ்ட் அட்ஜஸ்ட், அதுதான் வாழ்க்கை. ரொம்ப எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நான் சொன்னேன், ஆனாலும் கூட இன்றைக்கும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பா. நான் ஒவ்வொரு முறை போகிற போதும் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பேசுவார். ஒரு முறை அவர்கிட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான், நான் அடிக்கடி அவர் வாரியாருடைய பேச்சை வந்து எனக்கு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிக்கிறதுல பல வகை இருக்குப்பா. வெற்றியில் சிரிப்பவன் வீரன், தோல்வியில் சிரிப்பவன் கோழை, இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடம் அறியாமல் சிரிப்பவன் பித்தன், தெரியும் என்று சிரிப்பவன் நடிகன், தெரியாது என்று சிரிப்பவன் பசப்பாளி, அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி, இன்பத்தில் சிரிப்பவன் கணவன், துன்பத்திலும் எவன் ஒருவன் சிரிக்கிறானோ அவன்தான் மனிதன்னு அவர் எனக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும் போது சொல்லி கொடுத்த அந்த விஷயம் இன்னைக்கும் என் மனசுல இருக்கு. எங்க அம்மாட்ட நான் கேட்பேன், எப்படிம்மா எல்லார்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா நடந்துக்கிற அப்படின்னு. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பவுமே இந்த கடுமையான சொற்கள் பேசி யாருடைய மனசையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன உதாரணம் தான் நான் பல மேடைகளில் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பூட்டும் சாவியும் சுத்தியலும் பேசிக்கிச்சான். இப்போ இந்த பூட்டு சுத்தியல் கேட்டுதான் சாவியை பார்த்து, உன்னை விட நான் வலிமையானவன், ஆனால் நான் வந்து பூட்டோட தலையில் அடித்து தான் திறக்கிறேன், ஆனால் நீ மட்டும் ரொம்ப எளிமையாக பூட்டை திறக்கிறியே எப்படின்னு. அப்போ அந்த சாவி சொல்லிச்சான், நீ வந்து உன்னுடைய வலிமையை கொண்டு பூட்டோட தலையில் அடிக்கிற, ஆனால் நான் அப்படி இல்லை, நான் அதனுடைய இதயத்தை தொடுகிறேன். யார் ஒருவரால் இன்னொருவர் இதயத்தை தொட முடியுதோ அவங்க சுலபமாக அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும்னு அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப அருமையாக எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க. அவங்கள்ட்டந்து நான் கற்றுக்கிட்ட அந்த சமையலை இன்றைக்கும் என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக ரொம்ப ரசித்து சொல்வாங்க, எப்படி இவ்வளவு நல்லா சமைக்க முடியுது அப்படின்னு. ஒரு பன்முக திறமை கொண்டவங்களாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சாந்தோம் பள்ளியில் என் தம்பியை சேர்க்கறதுக்காக எங்கள் அப்பா வந்திருக்காங்க 6ஆம் வகுப்புக்கு. அந்த நிகழ்ச்சியை நான் நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. ஒரு கிராமத்தில் படித்த ஒரு குழந்தைக்கு மெட்ராஸில் இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் சீட்டு வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். வந்தவர் நேராக அந்த ஃபாதர்கிட்ட போய் கேட்குறாரு, என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான், அவனை கொஞ்சம் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை, சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே பிள்ளைங்க எல்லாம் நம்ம வகுப்பில் சரியாக இருக்காங்க, முடியாதுன்ட்டார். ஆனால் எங்கள் அப்பா வந்து விடவே இல்லைங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்து வாசலையே உட்காந்துருந்தார். அவர் ஒரு தலைமை ஆசிரியர், ஆனால் கூட அங்கேயே உட்காந்துருந்தார். சர்ச்சிலேருந்து அப்படியே நேராக சர்ச்சுக்கு போயிட்டார் அந்த பிரதர். இவர் சர்ச்சுக்கும் போயிட்டார், அங்கேயும் போய் உட்காந்துருந்தார். அங்கே போய் உட்காந்துருந்து சர்ச்செல்லாம் முடிஞ்சு ப்ரேயர்லாம் முடிஞ்சு அந்த ஃபாதரும் பிரதரும் வெளியில் வரும்போது எங்கள் அப்பாவை பார்த்துட்டு கேட்டாங்களாம், என்ன நீங்கள் இன்னும் வீட்டுக்கே போகாமல் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு. இல்லை சார், நீங்கள் நானும் ஒரு தலைமை ஆசிரியன்னா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன், என் பையனை ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, அந்த டெஸ்ட்டில் அவன் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கலைன்னா என் பையனை நான் இப்பயே என்னுடைய கிராமத்துக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுறேன். உடனே அவர் யோசித்தார், சரி பார்க்கலாம், நாளைக்கு வாங்க அப்படின்றார். மறுநாள் காலையில் 7 மணிக்கே பள்ளிக்கூடத்து கூப்பிட்டு போயிட்டார் தம்பியை. போய் உட்கார்ந்து என் தம்பி அந்த பரீட்சை எழுதுனா, எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த நம்பிக்கை என் தம்பி அதில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th மட்டும் இல்லை பிளஸ் 2லேயும் அவன் முதல் மாணவனாக வந்த உடனே அந்த பிரதர் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, உண்மையிலேயே ஒரு அப்பானா இப்படி தாங்க இருக்கணும், உங்கள் குழந்தை மேலே உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை, உங்கள் மேலே உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு எங்கள் அப்பாவை சொன்ன அந்த விஷயங்கள் இன்றைக்கும் எங்கள் மனசுக்குள்ளே பசுமரத்தாணி மாதிரி இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் வந்து பெரிய வசதியான ஒரு குடும்பம்லாம் இல்லை, ஒரு ஏழை ஆசிரியரால் என்ன பெருசாக செஞ்சிட முடியும். இருந்தாலும் திருப்பதி தான் எப்போவுமே எங்களுடைய சம்மர் கேம்ப், பெருமாளையும் பார்த்தா மாதிரி இருக்குண்டா
அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு விடிய காலையில் கூட்டிகிட்டு கிளம்புவார். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த காதி கிராஃப்டில் தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கெலாம் டீச்சர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. அதில் போய் எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, மூணு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க. நான் கூட சொல்வேன், என்னப்பா அது, நான் பொம்பளை பிள்ளை, அவங்க ரெண்டு பேரும் பசங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சட்டை எனக்கு ஃப்ராக் எடுக்கிறீங்களே. இல்லைம்மா, எங்கேயும் யாரும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்வார். அவ்வளோ ஒரு பிரியத்தோடு எங்களை வளர்த்த எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி அப்பாக்கள், எல்லா அப்பாக்களுக்கும் உதாரணம். ரொம்ப பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் அவங்க தங்களுடைய பிள்ளைகளை இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் தான் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. உண்மைதான். என்ன வந்து இந்த பேச்சுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து நம்முடைய டைரக்டர் விசு சார். நான் விசு சார் அவங்கள்ட்ட பேச போகும்போது எங்கள் அப்பாட்ட தான் கேட்டேன், அப்பா அவங்க வந்து எனக்கு வந்து அரட்டை அரங்கத்துக்கு ஒரு மக்கள் அரங்கத்துக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் என்ன அப்படின்னா பிள்ளைகளை கண்டு மிரளுகிற பெற்றோர்கள், இதுக்கு என்னப்பா பேசலாம் அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கு பதில். அதாவது மூணு வயசில் கம்ப்யூட்டர் முன்னாடி பிள்ளைங்க உட்காந்தா நமக்கு பெருமையாக இருக்குது, அதே 18 வயசில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி கதவை மூடிட்டு உட்காந்தா நமக்கு பக்குன்னு இருக்குது, இதை போய் பேச அப்படின்னாங்க. அதை போய் நான் சொன்ன உடனே விசு சார் சொன்னாங்க, இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. என்னுடைய பேச்சுலகத்துக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு வழிகாட்டி. எங்கள் அம்மாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப நல்லா பாடுவாங்க. வேடிக்கையாக எங்கள் அப்பா சொல்வார், பெண் பார்க்கறதுக்காக எங்கள் அப்பா வந்திருந்தாங்களாம். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். பெண் பார்க்கறதுக்காக வந்திருந்தப்ப எங்கள் அம்மா வந்து பாட்டு பாட ஆரம்பித்தாங்களாம். அப்போ அவங்க 10th தான் முடிச்சிருக்காங்க, தெரில ரொம்ப சின்ன பிள்ளை, பாடுன்னு சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறவருன்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு குழந்தைத்தனத்தோடு பாட ஆரம்பித்து ஒரு பெரிய பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாங்களாம். எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு தூக்கமே வந்துருச்சுமா, அவ்வளோ பெருசாக பாடினா அப்படின்னு. அதுக்கப்புறம் பாட சொல்லி கேட்டிருக்கீங்களாப்பா அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா ஒரு கிராமத்து வெள்ளந்தியான மனிதர், பாட்டையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து இந்த வயக்காட்டில் இருக்கிறத தான் ரொம்ப விரும்புவார். இந்த சென்னையில் பிறந்து வளர்ந்த எங்கள் அம்மாவுக்கு பாம்புன்னா என்னன்னே தெரியாது. ஒரு தடவை நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப கிராமம், அந்த கிராமத்தில் எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. சிறுமையிலூர் அப்படிங்கிற கிராமத்தில் அம்மா டீச்சராக இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி வெளியில் போகும்போது ராத்திரி நேரத்தில் பாம்பு எங்கள் அம்மாவை கடிச்சிருச்சு. எவ்வளோ தைரியசாலி பாருங்கள், எங்கள் அம்மா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருந்த எங்கள் அப்பாவை எழுப்பி, எங்க என்னை ஒரு நல்ல பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அலறி அடித்து எந்திரிச்சுக்கிட்டு, என்னம்மா இப்படி சொல்கிற, வாமா உடனே அப்படின்னு சொல்லி சைக்கிளில் உட்கார வச்சு 2 அடின்னு ஒரு கிராமத்துக்கு கூட்டு போனார். நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஒரே அழுக, அம்மாவுக்கு என்னவாத ஆயிருமான்னு. போயிட்டு அங்கேருந்து அந்த நாட்டு மருந்து பச்சிலெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ராத்திரி முழுக்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் தூக்கமாக வருது. எங்கள் அப்பா ஓங்கி ஓங்கி எங்கள் அம்மாவுடைய கன்னத்தில் அடித்ததை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அதிகமாக ரொம்ப பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து குடும்பங்கள்லாம் சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாம்மா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது தான். இந்த 5 விரல் சுகிசிவம் சார் சொல்கிறது தான் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த 5 விரலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இது கட்ட விரல், ரேக வைக்கிற விரல், இது ஆள்காட்டி விரல், இது யாருன்னு சுட்டி காட்டுற விரல், இது ரொம்ப பலமான விரல், இதுதான் மோதிரம் போடுற விரல், இந்த சுண்டு விரலுக்கு என்ன மதிப்பும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த சுண்டு விரலையும் இந்த சுண்டு விரலையும் கோத்துக்கிட்டு தான் அக்னியை வளம் வருவாங்க. ஏன் தெரியுமா அப்படி வராங்க, இருக்கிறதுலேயே ரொம்ப குறையுட விரல் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கணவன்கிட்டையும் கொஞ்சம் மைனஸ் இருக்கலாம், மனைவிக்கிட்டையும் கொஞ்சம் மைனஸ் இருக்கலாம், ரெண்டு மைனஸையும் சேர்த்து ப்ளஸ் ஆக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு எப்போவுமே எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், ஆனால் என்கிட்ட நீங்கள் என்ன வயசுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா பெண்கள்கிட்ட வயசையும் ஆண்கள்கிட்ட சம்பளத்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
நாளைக்கு பிறந்தநாள் வச்சுட்டு இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறதுக்கான அந்த வாய்ப்பை இந்த பொதிகை தொலைக்காட்சி எனக்கு தந்திருக்கிறதுக்காக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலேயே யார் தெரிவாங்க லட்சாதிபதி, கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல, வசதியா வீடு வாங்கி தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறவங்களா இல்ல, அம்மா அப்பாவோடு கடைசி வரை வாழ்வதற்கு யாருக்கு வந்து வாய்த்திருக்கிறதோ அவங்க தான் உலகத்திலேயே பெரிய லட்சாதிபதி. யார் தெரியுமா கோடீஸ்வரங்க? கோடி கோடியா பணம் வச்சுட்டு இருக்கவங்க இல்லைங்க. யார் கோடீஸ்வரங்கன்னா, தாத்தா பாட்டியோடு அவர்கள் சொல்லுகிற கதையெல்லாம் கேட்டு வாழ்றாங்களே அந்த குழந்தைங்க தான் கோடீஸ்வரர்கள். இந்த மாதிரி வாழ்க்கை எல்லா தாய்க்கும் தகப்பனுக்கும் வாய்த்திருக்கலாம். என்னுடைய அப்பா அம்மா தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் மறுபடியும் நம்முடைய சுகிசுவம் சார் சொன்னதையே சொல்லி உங்கள்கிட்டருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். அம்மா எப்போவுமே குழந்தையை இடுப்பில் தூக்குவா. ஏன் அப்படின்னா, நான் பார்க்கிற இந்த உலகத்தை நீயும் பார் என்று சொல்கிறதான் அம்மா. ஆனால் அப்பா வந்து குழந்தைய தோளில் தூக்குவார். ஏன்னா, நான் பார்க்காத இந்த உலகத்தையும் உயரத்தையும் நீ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் அப்பா. என்னுடைய தாயும் தகப்பனும் தான் நான் வணங்கக்கூடிய முதல் தெய்வம். அவங்க நீண்ட ஆயுளோடும் நிறைவான மகிழ்ச்சியோடும் அவங்க இன்னும் பல காலம் வாழ்ந்து என்னுடைய பொண்ணோட கல்யாணம், என் தம்பிகளுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய தம்பி வந்து அமெரிக்காவில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறான். இன்னொரு தம்பி வந்து இங்கே டிசிஎஸ்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறான். அப்படின்னா, அன்னைக்கு எங்கள் அப்பா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசலையும் நின்று என் பிள்ளைய இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு போராடி எங்களை எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தது தான். நான் குயின் மேரிஸ் காலேஜில் வந்து தமிழ் படிக்க வந்தபோது எங்கள் அப்பா சொன்னது இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன எடுத்து படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கணும். நம்ம நம்பர் ஒன்னாகவே வர முடியலனாலும் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா டெய்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கும் கடன் கொடுக்கறத எங்கள் அப்பா விரும்ப மாட்டார். என்ன சொல்வார்னா, இந்த கடன் வாங்கிறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாரு. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வாங்குறதுக்கு வருவாங்க. என்கிட்ட சொல்லுவார் எங்கப்பா, கொடுத்து அனுப்பிடு, திரும்ப அவங்க கொடுத்தா வாங்காத. ஏன்னா நீ திரும்ப வாங்க ஆரம்பிச்சின்னா மறுபடியும் அவங்க வந்து இங்கே நிற்பாங்க, அவங்கள நீ கெடுக்காத அப்படின்னு சொல்லுவார். இந்த அடிக்கடி அவர் சொல்கிறது, 16 வயசுக்கு கீழே இருக்கிற ஆம்பளை பிள்ளைகிட்ட வந்து பைக்கை கொடுக்கக்கூடாது, 16 வயசுக்கு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது, இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா பெற்றவங்க நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிற ஆப்பு அதுதான் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ரொம்ப கண்டிப்பாகவும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசத்தோடையும் எங்கள் அப்பா அம்மா இருந்ததுனால தான் இன்றைக்கு ஒரு நெறியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூலில் ஒரு தமிழ் ஆசிரியராக கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் நல்ல முறையில் எங்கள் அப்பா அம்மாவினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற நடுவராக இந்த சமுதாயத்தில் ஒரு பேரை வாங்கியிருக்கிறேன்னா, அதற்கு காரணம் என்னுடைய தாயும் தகப்பனும் தான் என்று சொல்லிக்கொண்டு பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் இதை விட ஒரு சிறந்த பிறந்தநாள் பரிசை எனக்கு யாருமே தர முடியாது. நாளைக்கு என்னுடைய பிறந்தநாள், எங்கள் அப்பா அம்மாவை பற்றி நினைவு கூற வைத்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். எந்தையும் தாயும் என்கிற இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமான நிகழ்ச்சி. இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பெரிய பெரிய மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பற்றியும் சொல்கிறத நீங்கள் கேட்டு அவர்களை வழிகாட்டியாக கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை பொதிகை தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.